கங்காதேவி உபதேசித்த உண்மையால ஞானம் பெற்ற புண்டரீகன் என்ன பண்றான், அப்பயே குக்கூட முனிவர்கிட்ட விரைந்து போறான். அங்கு போய் அந்த முனிவரை பார்த்து அவர் பாதங்கள்ல விழுந்து வணங்கி தன்னோட மனைவியோட குதிரைகள் மேல ஏறி சவாரி பண்ண வண்ணம் இவனையும் மனைவியும் ஜன்னுவையும் சாத்தியையும் தேடி போறா. பின்னர் புண்டரீகன் தன்னோட அம்மா அப்பாவை பார்த்து வணங்கி அவளை மிகவும் வேண்டி தாங்கள் ஏறி இருந்த குதிரைகள் மேலே ஏற்றி வைத்து காசிக்கு அழைச்சிட்டு வந்து கங்கை, யமுனை, சரஸ்வதி முதலிய நதிகள்லாம் நீராட பண்றான். அவளை ஆராதிக்க வேண்டிய கர்மங்கள் அனைத்தையும் கிரமமா நிறைவேற்றி வச்சு தானும் தன் மனைவியும் அவளுக்கு பணிவிடை செய்து கொண்டு தன்னோட இருப்பிடத்துக்கு அவளை அழைச்சிட்டு போயிடுறான். தினந்தோறும் அவன் தன் தாய் தந்தையருக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதையெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை திருப்தி அடைவித்து குக்குட முனிவரை போலவே தானும் தன் தாய் தந்தையருக்கு தக்க பணிவிடைகளை பண்ணிட்டு வந்தான். இது இப்படி இருக்கச்சே, முன்பொரு காலத்துல ருத்ராசுரன் என்ற அரக்கன் ஒத்தன் தேவேந்திரனோட விரோதம் கொண்டு அவனை கொல்ல தீர்மானிக்கிறான். அதனால பாதாள லோகத்துக்கு போய் அங்கு ஒரு இடத்துல உட்காந்து பெரும் தவம் பண்ணிட்டு இருக்கான். இதை தெரிஞ்சின்ற தேவேந்திரன் என்ன பண்றான், பாதாள லோகத்துக்கு போய் அவனுடைய சிரத்தை வஜ்ராயுத்தால் துண்டிக்கிறான். அப்போது அந்த விருத்ராசுரன் இந்திரனை பார்த்து சொல்றான், நான் தவம் பண்ணும் காலத்துல நீ என் தலையை கொய்த காரணத்தால நீ செங்கல்லாய் விழக்கடவாய் அப்படின்னு சாபமிடுறான். அந்த சாபத்தால தேவேந்திரன் செங்கல்லா பூமியில விழுவதற்கு முன்பே மகாவிஷ்ணுவை பல விதங்கள்ல துதிக்கிறான். பக்தவசலாகிய பகவான் அவனுக்கு காட்சி அளித்து, ஓ தேவராஜா, நீ புண்டரி கிராமத்தில் சென்று செங்கல்லாய் இருக்க கடவை, அதன் மீது நான் நின்றபோது உன்னுடைய சாபம் தீரும்படி செய்கிறேன், நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ற. உடனே அந்த நாள் முதல் இந்திரன் செங்கல் உருவத்தோட டிண்டீர வனத்தில் விழுந்து கிடந்தான். அந்த கல் விழுந்த இடத்துலதான் டிண்டீர நகரமே ஏற்பட்டது. அந்த இடத்திலேயே தான் புண்டரிகன் வீடும் இருந்தது. அதுல புண்டரிகன் வாழ்ந்து கொண்டு தன்னோட தாய் தந்தையர்களுக்கு பணிவிட பண்ணிட்டு இருந்தான். அந்த காலத்துல ஒரு நாள் இந்திரனுடைய சாபமும் இந்திரனுடைய தவம் பலிக்கும் காலமும் சித்தியாயிற்று. பகவான் என்ன பண்றார், புண்டரீகன் இல்லத்துல தரிசனம் தர நினைத்து தான் அவனுக்கு காட்சி தருவது போல லட்சுமி தேவிக்கும் காட்சி தர நினைத்து திருவடிகள்ல நூபுரங்கள் கலீர் கலீர்னு ஒலிக்க அப்படியே அரைஞானில் கிண்கிணிகளை சப்திக்கவும் அப்படியே கரங்கள்ல ரத்தன வளையல்களும் காப்புகளும் பிரகாசிக்கவும் கழுத்துல நவரத்ன ஹாரங்கள் பிரகாசிக்கவும் ஒரு மத யானை போன்ற மந்த கதியுடைய நீல ரத்னாகிரி பெயர்ந்து வருவது போல திருமகளுக்கு தரிசனம் தந்து இவ்வாறே புண்டரீகனுக்கு தரிசனம் தருவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து புறப்படுறார். புண்டரீகன் தன் தாய் தந்தையருக்கு தொண்டு பண்ணிட்டு இருந்த சமயத்துல அவன் காணும்படியா அவனுக்கு பின்னால பெருமாள் நின்று இருக்கார். பகவான் அவ்வாறு நின்றதால புண்டரீகன் தன் தந்தையின் பாதங்கள்ல நமஸ்காரம் பண்ணும் போதெல்லாம் அவன் கண்களுக்கு முன்னே மகா நீலரத்ன மயமான பிரபை ஒண்ணு தெரியறது. அந்த பிரபையும் அந்த ஒளியின் பிரகாசமும் எங்கேருந்து வருதுன்னு தெரியறதுக்காக அவன் அப்படி தன் தலையை எடுத்து பின்புறம் திரும்பி பார்க்கிறான். அங்கே அப்போ அவனுக்கு பகவானோட திவ்ய தேஜசோட தரிசனம் கிடைக்கிறது. அந்த தரிசனத்தை கண்டதும் புண்டரீகன் தனக்குள்ளாவே நினைக்கிறான், ஆஹா, கங்காதேவியோட வரம் இன்னைக்கு பலிச்செடுத்துன்னு. ஆனா கூட அவன் தன்னோட பெற்றோர் பணிவிடைக்கு பங்கம் வரக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி அந்த வீழ்ந்து கிடந்த செங்கல் ஒன்றை எடுத்து வீசி, நான் எனது பெற்றோர்களுக்கு செய்யும் கைங்கரிகளை செய்து முடித்து வரும் வரை நீர் சிறிது நேரம் அந்த செங்கலின் மேல் நிற்பீராக அப்படின்றான். பிறகு தன்னோட தாய் தந்தையருக்கு பணிவிட பண்ணிட்டு இருக்கான். அப்ப பெருமாள் என்ன பண்றார், சாபத்தால செங்கல்லாயிருந்த அந்த இந்திரன் மேல நின்று தம்மோட இடுப்புல கைகள் ரெண்டையும் ஊனிண்டு புண்டரீகன் தன் தாய் தந்தையர்களுக்கு செய்யற கைங்கரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். இந்திரன் சாப விமோச்சனம் பெற்று பெருமாளை நமஸ்காரம் பண்ணி தோத்திரம் பண்ணி அவரோட அனுமதியை பெற்று சொர்க்கலோகம் போயிட்டான். புண்டரீகன் தன் தாய் தந்தையருக்கு பணிவிடைகள் எல்லாம் செய்து முடிச்சுட்டு பீதாம்பரதாரியை பார்த்து கிருஷ்ணமூர்த்தியை அணுகி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அப்படியே ஆனந்த கண்ணீர்ல முழுகி அப்படியே துதிக்கிறான் பெருமாளை. பெருமாள் புண்டரீகன் செய்த துதிகளை கேட்டு அவன் மேல கடைக்கன் சாத்துறார், புண்டரீகா, தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்வதில் சிறந்தவர் உன்னை போன்றவர்கள் அருமையானவர்கள். நீ செய்யும் கைங்கரியம் மிகவும் புகழத்தக்கது, பாராட்டுதற்குரியது. இத்தகைய கைங்கரியமே நன்றி கடன் கழிக்கும் கைங்கரியமாகும். இத்தகைய உத்தம கைங்கரியம் செய்பவர்களே உத்தமர் ஆவார்கள். அத்தகையோருக்கு எந்த நாளிலும் குறைகள் ஏற்படுவதில்லை. தாய் தந்தையரை விட கண்கண்ட தெய்வங்கள் வேறு எங்கும் இல்லை. எனவே உன்னுடைய பக்தியை கண்டு மெச்சினேன், நீ வேண்டும் வரங்களை கேள் அப்படின்னு சொல்றார் பெருமாள். அதற்கு புண்டரீகன் சொல்றான், பரம்பொருளே, நீ திருமூர்த்தி சுரூபன், யாவரையும் காப்பவன், விட்டல் என்ற பெயருடைய இந்த செங்கல் மேல் நின்ற திருக்கோலத்துடன் இருப்பதால் இங்கேயே சதா காலமும் விட்டலமூர்த்தி என்ற திருப்பெயருடன் எழுந்தருள் இருந்து உன்னை தரிசனம் செய்யும் பக்தர்களின் பாவங்களை போக்கி அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். என் பெயரால் இந்த க்ஷேத்திரமும்
புண்டரீகபுரம் என்று புகழும் பிராபல்யமும் பெற்று விளங்கணும். என் பொருட்டு நீ இங்கு எழுந்தருளிதால் உன்னுடைய திருநாமம் புண்டரீகவரதன் பாண்டுரங்கன் என்று வழங்கவும் அனுகிரகம் செய்தருள வேண்டும். இந்த திருத்தலத்தில் எல்லா தீர்த்தங்களிலும் மிக உயர்ந்ததும் உன்னதனுமான தீர்த்தம் ஒன்று நிருமித்து அதில் மூழ்கி குளிப்பவர்களை பரிசுத்தர்களாக்கி அருள வேண்டும். இதுவே என் கோரிக்கை அப்படின்னு சொல்றான். பகவான் புண்டரீகனை நோக்கி, பக்தா, நீ வேண்டிக் கொண்டபடியே நீ விரும்பியவெல்லாம் உண்டாகும். மூவுலகில் எங்கெங்கேயோ இருக்கும் தீர்த்தங்கள் அனைத்தும் இன்றே இங்கு வந்து சேரும் அப்படின்னு வாக்களிக்கிறார். அவ்வாறே அன்னைக்கு தினமே பகல் பொழுதிலேயே எல்லா நதிகளும் நவீனமாக அங்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு புண்டரீக தீர்த்தத்தில் வந்து சேர்றது. ஈஸ்வரன் மேலேயும் சொல்றார், பார்வதி, முன்பு நான் முப்புறங்களை எரித்தேன் அல்லவா, அந்த தகனத்தால் ஏற்பட்ட தோஷங்களை நிவாரணம் பண்ணிக்கிறதுக்காக பீமசங்கரி என்ற க்ஷேத்திரத்துக்கு வந்து தவம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட தேகத்திலிருந்து வழிந்த வேர்வை நீர் வெள்ளமாக ஓடி பீமா என்ற பெயருடைய நதியாக விளங்குகிறது. அது என் ஞான சக்தியோட வல்லமையோடு இருக்கிறதால மிகப்பெரிய ஒலியோடும் அலைகளோடும் புண்டரீகன் இல்லம் வரையில் பிரவேசித்து கொண்டிருந்தது. அப்போ அந்த ஸ்தலத்தில் வசித்து வந்த பீமசேன பைரவர் அந்த சத்தத்தை கேட்டு, என்ன இவ்வளவு சத்தம், இங்கு ஸ்ரீ வைகுண்ட வாசர் எழுந்தருளிருக்கிறார் என்று பயமில்லாமல் கர்வத்தோடு கூச்சலிடுகிறாயா அப்படின்னு சொல்லி தன்னோட கதாயுதத்தால் அதை தாக்கினார். அன்று முதல் அந்த நதி பயந்துண்டு ஓடுறது. இப்போதெல்லாம் அந்த நதி நிசப்தமாகவே ஓடிக்கொண்டிருக்கு. இப்போதும் அந்த பீமா நதி தன்னிடத்தில் மூழ்குவோருடைய பாவங்களை அகற்றி கொண்டு கங்கா நதியைப் போல விளங்கி வருகிறாள். ஸ்ரீ பாண்டுரங்கநாதரின் திருக்கோயிலை சமீபித்து சந்திரவட்டம் போல தென் திசையிலிருந்து கீழ் திசைக்கு பாய்ந்து கொண்டிருக்கிறாள். அதனால் இந்த நதிக்கு சந்திரபாகா என்ற பெயரும் உண்டாயிற்று. முன்பொரு காலத்தில் சந்திரன் தேவகுருவாகிய பிரகஸ்பதியோட சாபத்தை பெற்றான் இல்லையா, அதை போக்கிக் கொள்ள வேண்டி இந்த நதியில் வந்து மூழ்கினான். பிந்து தீர்த்தத்துக்கு முன்பாகத்தில் உள்ள விட்டல சுவாமிக்கு எதிரே இந்த சந்திர தீர்த்தம் பிரவாகமாக பாய்ந்து தன்னிடத்தில் மூழ்குபவருடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டும் தனக்கு தீவினை எதுவும் ஏற்படாதவாறு திருமாலை துதித்து கொண்டும் விளங்குகிறது. இது நிற்க பத்மாவதி பிராப்தியை விட்டுட்டு வந்தார் இல்லையா பெருமாள், மகாலட்சுமிக்கு வந்து கிருஷ்ணனை கூடவே போகணும்னு ஆசை, இப்போ புண்டரீகனுக்கு போய் இந்த மாதிரி தரிசனம் கொடுப்பேன்னு சொன்னாரே, அதனால் லக்ஷ்மி என்ன பண்ணுறா, அவர் பிரிஞ்சிருக்க மனசு இல்லாமல் சகல சௌந்தர்யங்களோட திவ்ய அலங்காரத்தோட நவரத்ன ஆபரணங்களோடையும் பெருமாளை பின்பற்றி போய் விட்டலமூர்த்தியாக அந்த பகவானுக்கு இடது பக்கத்தில் வந்து நிற்கிறா. ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய கிருபாகடாட்ச சிறப்பால் நற்கதி அடைந்து சாப விமோச்சனம் பெற்ற தேவேந்திரன் தேவதச்சனான விஸ்வகர்மாவை கூப்பிட்டு, விஸ்வகர்மனே, பூவுலகில் விஷ்ணு சக்கர மத்தியில் ஸ்ரீ பண்டரீபுரமும் அதற்கு இடையே பிந்து தீர்த்தமும் அதற்கிடையில் அர்த்தமாத்திரா கிருதியாகிய விட்டல் என்ற பெயருடைய பீடமும் விளங்குவதால் அங்கே பகவான் சாட்சாத்காரமாக இருக்கிறார். நீ அந்த இடத்தில் திவ்யமான திருக்கோயில் ஒன்றை கட்டு, கோபுர பிரகார மண்டபாதிகளும் சிருங்கார நகரம் என்றும் பிரதிஷ்டை செய்வாயாக அப்படின்னு கட்டளையிடலாம். உடனே தேவதச்சனும் இந்திரனுடைய விருப்பப்படியே எல்லாத்தையும் செய்து முடிக்கிறான். அது முதல் சகல தேவர்களும் முனிவர்களும் பக்த கோடிகளும் மூச்சுக்களும் அந்த திருக்கோயிலுக்கு வந்து விட்டலநாதனையும் ருக்மாபாயையும், இந்த இடத்துல ருக்மிணி பிராட்டிக்கு ருக்மாபாயின்னு பேர், தரிசித்து ஆனந்தப்பட்டார்கள். மேலும் உமா, பண்டரிபுர ஸ்தலத்திற்கு சமமான க்ஷேத்திரமும் விட்டலமூர்த்தி, ருக்மிணி தேவி, பாண்டுரங்க மூர்த்திகளை போன்ற பிரத்யட்சமான தெய்வங்களும், சந்திரபாகை தீர்த்தம், புண்டரீக தீர்த்தம் முதலிய தீர்த்தங்களுக்கு சமமான தீர்த்தங்களும் மூவுலகத்திலும் இல்லை. இந்த திவ்ய திருக்கோயிலையும் மூர்த்தியையும் தியானித்தாலே சகல பாவங்களும் விலகி போகும் அப்படின்னு பரமேஸ்வரன் பார்வதிக்கு எடுத்து சொல்றார். இத்தோடு இந்த ஸ்ரீ புண்டரீக சரிதம் நிறைவடைகிறது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.